பத்து வருடங்களா கொளத்தூர் பகுதியில எம்எல்ஏவா இருக்கும் ஸ்டாலின் தன்னுடைய தொகுதியில செய்தது என்ன என்பது பத்தி கேட்க ஒன்றுமே இல்லை என மக்கள் சொல்றாங்க. தமிழகத்துல வரும் ஏப்ரல் அல்லது மே மாதத்துல தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறதால அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராங்க. உங்கள் தொகுதியில ஸ்டாலின் என்ற பெயர்ல தமிழகத்துல உள்ள 234 தொகுதிகளில் மக்களின் குறைகளை கேட்டறிய போவதாக தெரிவிச்சிருந்தாரு. இது மட்டும் இல்லாம திமுக ஆட்சிக்கு வந்ததும் 100 நாட்களில் மக்களின் குறைகள் தீர்க்கப்படும் எனவும் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில கடந்த 10 வருடமா கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் எம்எல்ஏவா இருந்துட்டு வராரு. அந்த தொகுதியில ஸ்டாலின் மக்களுக்காக இதுவரை என்னவெல்லாம் செஞ்சிருக்காருன்னு கேட்க இதுவரை ஒன்றுமே செய்யவில்லை, முதல்ல ஏதாவது செய்தால்தானே சொல்வதற்கு என சொல்றாங்க மக்கள். அதே போல இந்த பகுதியில ரோடு போடவில்லை என்றும் சொல்லிட்டு வராங்க. எல்லா இடத்திலும் தண்ணீர் தேங்குகிறது என சொல்லியிருக்காங்க. குடி தண்ணீர் சரியாக வரவில்லை, வருகின்ற தண்ணீரிலுமே சாக்கடை நீர் கலந்துட்டு வருது. ஸ்டாலின் தான் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ, ஆனா இதுவரை எதுவுமே செய்யல அப்படின்னு பெண்களும் குற்றம் சாட்டிட்டு வராங்க.